விஜய் தொடர்ச்சியாக நான் ஒரு தமிழர் தமிழர்னு பேசுகிறாரு. விஜய் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வர விருப்பமாக இருக்காரா, இல்லை அவர் வர்றதுக்கு எது தடுக்குது? அவர் வர்றதுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வருவர்களை யாரும் நம்ம தடுக்க போகிறது கிடையாது. தமிழராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கே அது தடையாக இருக்கா? இல்லை, அவருக்கே அது தடையாக இருக்கும். நீங்கள் விஜயை வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழராக பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? அவங்க தமிழ் சமூகத்தை சார்ந்தவர், அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே, அதனால் தமிழராக பார்க்குறாரு. விஜய் வந்து பிறப்பின் வழி, பிறந்த குடியின் வழி, அவர் ஒரு தமிழர். சாதியின் வழி தமிழர், குடியின் வழி, அது நீங்கள் சாதினு சொன்னால் ஒன்று, இது இளைய மக்களுக்கு அப்படி தான், குடி குலம் இதை தான் நம்ம சொல்கிறது, அதுதான் சரியான டேர்மும் கூட. குடியின் வழி, குலத்தின் வழி, அவர் ஒரு தமிழர். அந்த அடிப்படையில் தான் வந்து அவர் நம்ம தமிழர்னு சொல்கிறோம். அவங்க அப்பா வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு, தான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நம்ம தமிழர் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்துவ பிள்ளைங்கிறது சாதியை வச்சு தான் நீங்கள் அதை நீங்கள் சாதி சாதின்னு சொல்கிறீங்க. சாதி என்ற வார்த்தையே முதல்ல ஒரு தூய தமிழ் வார்த்தை கிடையாது. குடி குலம் அப்படிங்கிறது தான் ஒரு தமிழ் வார்த்தை. சாதிங்கிறது என்ன, சமஸ்கிருத வார்த்தை? ஆமாம், அது வடக்குலேருந்து வந்த வார்த்தை தான். சாதி அப்படிங்கிறது ஒரு சரியான சகரத்தில் ஒரு தமிழ் எழுத்து ஆரம்பிக்காது, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சாதி அப்படிங்கிறது வந்து வடத்தில் வடகுலேருந்து அந்த பதத்தில் வந்தது தான். தமிழர்களில் குடி குலம்ங்கிறது தான் நம்மளுடைய வரையறையாக இருந்துச்சு. இந்த குடியில் வந்து தாழ்ந்த குடி உயர்ந்த குடின்னு எதுவும் கிடையாது, எல்லாமே சமம் தான். இப்போ பிறப்பின் வழி தமிழ் குடியில் பிறந்தவன் தமிழன், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் விஜய் வந்து ஒரு தமிழர். அந்த அடிப்படையில் விஜய் எப்போ வேணாலும் அரசியலுக்கு வரலாம், வரலாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம். இப்போ ரஜினி இப்போ இன்னும் பல வருஷம் கழிச்சு கூட பல வருஷம் கழிச்சு கூட வரலாம். ஆனால் ரஜினி வரக்கூடாது. ரஜினி வரக்கூடாது, ஏன்னா அவர் பிறப்பால் அவர் தமிழர் அல்ல. அவர் சிவாஜிராவ் கேக்வாட். கேக்வாடுக்கும் தமிழருக்கும் சம்மந்தம் கிடையாது.